27 நட்சத்திரங்களில் இன்று நாம் அஸ்வினி நட்சத்திரம் எவ்வாறெல்லாம் நமக்கு துணை வரும் என்பதை பார்ப்போம். 27 நட்சத்திரங்களில் முதல் இடம் வகிப்பது அஸ்வம் என்ற குதிரையை குறிப்பது. இவர்கள் பிறக்கும் போதே ஞானவான் குருவின் தசையில் வாழ்வியல் தொடக்கம் இருக்க பெறும். இதற்கு உதாரணமாக பிரின்ஸ் சார்லஸ், புகழ்பெற்ற பணக்காரர் ஒனாசிஸ், காமெடியன் ஜெர்ரி லூயிஸ் இவர்கள் அஸ்வினியில் பிறந்து அற்புதம் அடைந்தவர்கள். சூரியன் மேசத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள்தான் அடால்ட் கில்டர், சார்லி சாப்ளின் போன்றோர். உலகப்பிற்கு புகழ்பெற்ற உதாரண புருஷர்களாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நம்மால் அவர்களை போல் சாதனை படைக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். எந்த துறையில் நீங்கள் தேர்வு செய்தால் சுலப நன்மை பெறலாம் என பார்ப்போம். பொதுவாக இந்த உள்ளங்கையை பாருங்கள். இந்த உள்ளங்கையில் 7 மேடுகளும் அழகாக இருந்து இந்த செவ்வாய் மேடு என்ற செவ்வாய் மேடு ஒப்பமாக இருந்தால் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மருத்துவ துறை, பிசினஸ், இராணுவம், போலீஸ், வழக்கறிஞர், இரும்பு சார்ந்த வியாபாரம், இசைக்கருவி வாசிப்பது, ஓட்டப்பந்தயம், மிருக பயிற்சி, ட்ரெயினர், ஓட்டுநரும் ராசியானவை. எனினும் கல்வியில் அடிக்கடி தடைகள் முட்டுக்கட்டை ஏற்படத்தான் செய்யும். 2 இடமோ 4 இடமோ பலவீனமாக காணப்பட்டால் உயர்கல்வி போவதில் அநேக தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு நீங்கள் முருக பகவானை தான் வணங்க வேண்டும். தடைகள் ஏற்பட்டால் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு 5 ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில் மடக்கி, ஆண்டவா எங்கள் கல்வியெல்லாம் முடித்து வந்தால் திருச்செந்தூரில் நான் தேரோட்டம் தங்கத்தேர் இழுக்கிறேன் வேண்டுதல் ஒன்று வேண்டால் செவ்வாய் என்ற அங்ககாரன் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வார். அதேபோல் புத்திரைக்கு தூண்டுபட்டு சூழ்நிலை கல்வித்துறை ஏற்படுத்தும். எனவே திடமாக நம்மலாம். இருப்பினும் கல்வியில் மேலுள்ள ஆர்வத்தால் தடைகள் விலக்கப்பட்டு பௌதீகம், ரசாயனம், இலக்கியம், சட்டம் சுலப நன்மைகளை வழிவகுக்கும். பொதுவாக பணிபுரி வாய்ப்பு எங்கெல்லாம் வரலாம் என்று பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தில் அதிபதியான கேது பகவான் 10 பாவத்துடன் தொடர்ந்து கொண்டிருப்பதாலும் 10 பாவத்தினர் அவர் இருந்த நாம் சம்பாதிகளுடன் சம்பந்தப்பட்டாலும் கேதுவுக்கு ஆதிக்கம் உட்பட்ட தொழில்துறையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். கணித சம்பந்தமான வங்கித்துறை, பிற வேலைகள், அபூர்வ வேலைகள் கவனம் செலுத்தலாம். எழுத்து, அறநிலையம், நீர் சம்பந்தப்பட்டவை, வியாபார தலங்கள், அக்கௌண்டன்சி, நிபுணத்துவம், சமத்துவம், அந்நிய நாட்டு தொடர்பு, வைத்தியத்துறை போன்றவற்றில் நீங்கள் அதிகமாக ஈடுபடலாது போல் உங்களுடைய ஜாதகத்திலும் 10 இடத்தை விட்டு பார்க்கள். 10 இடத்தில் செவ்வாய் இருந்தால் சூரியன் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அரசு வேலைக்கு உபயோகிக்க முயற்சிக்கலாம். அரசு வேலைக்கு கோர்க்கும் பொழுது உள்ளங்கையில் இதை போர் ஒரு திடமான விதிரேகை காணப்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக அரசு என்ற இன்டர்வியூலேயோ நீங்கள் திருமணம் கிடைக்கப்பெறும். இனி திருமணம் எப்போது நிறைவேறும்? சுக்கர தசையில் நிறைவேறும் அநேகம் இருக்கு. சிலருக்கு சூரிய தசையிலையும் எதிர்பார்க்கலாம். 21, 23, 25, 27, 30, 37 நடைபெறும். மனைவி படித்த நிர்வாகத்திறமை உள்ளமாக திருவார். சூரிய தசையும் செவ்வாய் தசையும் முக்கியமானவை உருவாக்கப்படும். அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்தரட்டாதி, அஸ்தம், திருவோணம் இவ அதிர்ஷ்டத்தில் துணை வரும் நட்சத்திரங்கள். அன்றைய தினம் நீங்கள் முயற்சித்தால் எல்லாமே திடமாக நடைபெறும். உங்களுக்கு ஆயுள் சுக்கர திசையில் சிறு கண்டங்கள் உருவாகலாம். ஆகவே சுக்கர திசையிலும் ராகு திசையிலும் பின்பற்ற வேண்டியது, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் 5 வெள்ளிக்கிழமை பிளெயின் வாட்டர், அதாவது பச்சை தண்ணீரை அப்படி பருகுதல் கூடாது. அதே மாதிரி வியாபாரம் என்னவென்றால் செய்யலாம் என்றால் இரும்பு லோகம், எண்ணெய், எஃகு, உளுந்து, மொத்த வியாபாரம், கழிவுப் பொருட்கள், வைக்கோல், தவிடு, கிராவல் போன்றவையும், துப்பாக்கி சுடுதல் போன்றவருக்கு ட்ரைனிங் கொடுத்தல், தொழில் பம்பு செட்டு, கனரக வாகனம், டிராக்டர், கார், ஆட்டோ, ட்ரங்கு பெட்டி தயாரிப்பது, மின்சுரவி, எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ஷாப், ஆயுள் பாதுகாப்புத்துறை ஏஜென்சி இவையெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும். பொதுவாக
செய்ய வேண்டிய சாந்தி பரிகாரங்கள். சுக்கிர தசையில் பொதுவாக வெள்ளி உலோகம் தானம் செய்யலாம், ஆலயங்களுக்கு தருவது சிறப்பானது. உங்களுக்கு சுக்கிர தசையில் சுக்கரபத்தி வரும்பொழுது வெண்ணிற பசு தானம் செய்யுங்கள். சுக்கிர தசை சூரியபத்தி வரும்பொழுது கோதுமையும் சர்க்கரையும் தானம் செய்யுங்கள். சுக்கிரஜி சந்திரபுத்தியில் துர்க்கையை வணங்குங்கள் என்றால் மான்குட்டி தானம் செய்யலாம். சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி வந்தால் முருகன் கோயிலுக்கு தங்க தேர் எழுத்து சிறப்பானது. சுக்கிர தசையில் ராகு புத்தி துர்க்கை காளி பூஜை கோமியதக ராசிக்கள் நான்கு எலுமிச்சம்பளை ஏற்றி தலையை சுற்றி தண்ணீரில் விட்டெறிதல் போன்றவையும் நல்ல பதிவான தரும். அதுபோல் சுக்கிர தசையில் குருபுத்தி சிவ சகஸ்கிராமம் ஜபம் செய்யலாம், சிவ சகசிரநாமம் ஜபம் செய்யலாம். சுக்கிர சதுர்த்தி சனிபத்தில் கருப்பு பசு அல்லது கருப்பு நிற எருமையை தானம் செய்யலாம். சுக்கிர திசையில் புதன் பத்தி வரும்போது விஷ்ணு சகசிரநாமம் பச்சை புடவை தானம் செய்யலாம். சுக்கிர திசையில் கேது புத்தி வரும்போது விளக்கு கோயிலுக்கு தருந்திருவது உங்களுக்கு துர்க்கை ஆலயம் சென்று வணங்குவது சிறப்பானது. உங்கள் ஜாதகத்தினிலே சுக்கிரன் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் காணப்பட்டால் நிச்சயமாக இதனை கடைபிடிப்பது சிறப்பை பெற்றுத்தரணும். அடுத்து உங்களுக்கு பரணி நட்சத்திரம் அடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் பார்ப்போம்.